உயிரோடு இருக்கும் போதே சமாதியை பழகி விடுங்கள். நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க பண்ணக்கூடிய தவத்துல எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா? சோ தவம் பண்ணி பவரை பெறது மேட்டர் இல்ல, அந்த பவரை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பவரை எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதான் மேட்டர். என் மூச்சு அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா சாவுங்க, இறப்பு. என் மூச்சு எப்ப போகணும் நான் முடிவெடுத்து மூச்சு போச்சுன்னா அதுக்கு ஜீவ சமாதி, அவ்வளவுதான் மேட்டர். தவம்னா என்ன அர்த்தம்? வாண்டடா போய் கரண்ட் கம்பியில கை வைக்கிற மாதிரி. கரண்ட் கம்பி அப்படின்றது நல்லவன் தொட்டா அடிக்காது, கெட்டவன் தொட்டா மட்டும்தான் ஷாக் அடிக்குமா? அப்படியா? யாரு தொட்டாலும் தூக்கி வீசும், அதுக்கு பேர் தான் கரண்ட் கம்பி. நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது, குழந்தை தெரியாது, இதெல்லாம் தெரியாது. அது பெண்கள் தெரியுமா, ஆண்கள் எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நான் பவர்ஃபுல்லா இருப்பேன், என்னை யாராவது வந்து தொட்டா நான் தூக்கி வீசுவேன், எனது வேலையை நான் செய்வேன். அதுக்கு பேர் தவம். நரகாசுரனு தான் தவம் பண்ணான், பண்ணானா இல்லையா? பத்மாசுரனு தான் தவம் பண்ணான், பண்ணானா இல்லையா? இன்னும் தவம் செய்து சக்தி பெற்ற ஆற்றல் மிக்க நிறைய அசுரர்கள் வந்து இருந்தாங்க. எல்லாரும் தவம் பண்ணி தான் ஆற்றலை வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா ஏன் அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல? கருணை இல்லை அந்த அசுரர்களுக்கு, என்ன இல்லை? சோ தவம் பண்ணி பவரை பெறது மேட்டர் இல்ல, அந்த பவரை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பவரை எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதான் மேட்டர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லவன் தவம் பண்ணாலும் பவர் கிடைக்கும், கெட்டவன் தவம் பண்ணாலும் பவர் கிடைக்கும். ஆனா நல்லவன் தவம் பண்ணாதான் முக்திக்கு போக முடியும், கெட்டவன் தவம் பண்ணா முக்திக்கு போக முடியாது. இந்த உலகத்துல உழைப்புன்னு நீங்க என்ன உழைச்சிங்கனாலும் அந்த உழைப்பிற்கு உண்டான பலன், அந்த உழைப்பிற்கு உண்டான ஊதியம் என்பது இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தவம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆற்றல் நல்லவனுக்கும் கிடைக்கும், கெட்டவனுக்கும் கிடைக்கும். யாரு தவம் பண்ணாலும் கிடைக்கும். அதனாலதான் இந்த பயிற்சி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லி கொடுக்க மாட்டாங்க? பயிற்சியை பண்ணி இவன் பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டானா, இதை மிஸ்யூஸ் பண்ணி பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருவானேன்னு சொல்லி ஒரு ஒரு நியூக்ளியர் பாமாவே மாறிடுவானே, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி பெற்ற மனிதன் மாறிடுவானேன்னு சொல்லி தவறான நபர்களுக்கு இந்த உபதேசத்தை உபதேசம் செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு தைரியமா அதை நான் சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா உங்களுக்கு? இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் கெட்டவங்க, எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் தைரியமா ஏன் எல்லாருக்கும் சொல்லி தரேன். நம்பிக்கையோட கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரும் இந்த பயிற்சியை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், 200% தெரியும். நீங்க யாரும் இந்த பயிற்சியை பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டு போவீங்க. அந்த மாபெரும் நம்பிக்கையில தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ அதனால எனக்கு ஒண்ணு அதை பத்தி கவலையே கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க பண்ணக்கூடிய தவத்துல எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா? நீங்க தவம் பண்ணி என் குடும்பம் ஏதாவது நல்லா இருக்க போதா? நீங்க தவம் பண்ணா என் பேங்க் பேலன்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா வந்து டெபாசிட் ஆக போதா? அவரவர் உழைத்தால் அவரவருக்கு பலன். நீங்க தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வரும். உங்களுக்கு எனர்ஜி வந்ததுன்னா உங்க கர்ம வினை அழிய போறோம். உங்க கர்ம வினை அழிஞ்சதுன்னா நீங்க முக்திக்கு போக போறீங்க. நீங்க முக்திக்கு போனீங்கன்னா நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ போறீங்க. அவ்வளவுதானே. இதுல எனக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்து தூக்கி போட்டு வேணா மிதிப்பாங்க. நீ ஏன்டா உனக்கு சொல்லி கொடுத்தா, நீ ஊருக்கே சொல்லி தெரியாதீங்க அப்படின்னு. நமக்கு தான் அதை பத்திலாம் கவலையே இல்லை. அதுக்குண்டான நல்லது கெட்டது எதா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், அது ஒரு மேட்டர். கெட்டது நடக்காது. எப்படி எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் பயிற்சி சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் கருணையா முட்டாள்தனமா? அப்ப எப்படி இறைவன் தண்டிப்பாரு? அந்த நோக்கத்துல வந்து எல்லாமே அடிபட்டு போயிரு. என்னுடைய நோக்கம் சரியாக இருந்தது, நான் சொல்லி தருவதில் சரியாக இருக்கிறேன். பொருள் கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. இதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடி உங்களுக்கு தான், எனக்கு ஒண்ணும் கிடையாது. கிளியர்? அசால்ட்டா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு சொல்லி தரேன்றதுனால இதை வேல்யூ பண்ணாம விட்டுறாதீங்க. வேல்யூ பண்ணாம விட்டீங்கன்னா பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் பாட்டு துண்டை தூக்கி உதறிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க தான் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட பயிற்சி சரியாக செய்து நல்ல நிலையை அடைய வேண்டும். மூச்சு வெளிமூச்சானது உள்மூச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். திரும்புமா? திரும்பாதா? கண்டிப்பா திரும்பும். ஏன்னா நீங்க பண்ற பயிற்சி அதுக்கு தான் பண்றீங்க, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்றீங்க. சமாதி பழக்கம், நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியோட பழக்கத்துக்கு பேர் என்ன? சமாதி பழக்கம். சமாதி பழக்கம்னா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. ஆதியுடன் சமமாக கூடிய அந்த பழக்கத்தை உயிரோட இருக்கும் போதே பழக போறீங்க. ஏன் இதை நான் செத்து போகும்போது நான் செத்து போய்க்கிறேன்? செத்து போகும்போது செத்து போனீங்கன்னா
செத்து போறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, வலிக்கு ரொம்ப. அதனால செத்து போகும்போது சாகிறத விட உயிரோடு இருக்கும் போதே செத்து செத்து பழகிட்டீங்கன்னா சாகும்போது சுகமா இருக்கும். அப்ப சாகிறதுக்கு தான் பயிற்சி பண்றோம், சாகிறதுக்கு பயிற்சி பண்ணல. மனிதன் செத்தால் தான் இறப்பு. தீட்சை வாங்கிய யோகி தனது உயிரை எப்போது நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் அந்த நேரத்தில் அவனோட மூச்சை நிறுத்த முடியும். இதுக்கு பேர் சமாதி. புரிஞ்சுதா? குழம்புதா? என் மூச்சு அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா சாவுங்க, இறப்பு. என் மூச்சு எப்ப போகணும் நான் முடிவெடுத்து மூச்சு போச்சுன்னா அது பேர் ஜீவ சமாதி. அவ்வளவுதான் மேட்ரு. நான் குறிக்கல அந்த டேட்டு, இந்த டைம், இந்த திதி, இந்த நட்சத்திரத்துல என் உயிர் பிரியணும். எப்படி பூசத்துல வந்து வள்ளலார் பிரிஞ்சாரு, திருவாதிரையில குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் பிரிஞ்சாரு, பைரவ சித்தர் ரோகிணி நட்சத்திரத்துல பிரிஞ்சாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. பிரபஞ்சமே சொல்லி கொடுக்கும், நீ இந்த டைம்ல தான் என்கிட்ட வரணும், இந்த டைம்ல வந்தாதான் உன்னால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நட்சத்திரத்துக்கு நீ வந்து சேர முடியும். ஒரு சில கணக்குகள்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்பங்க தெரியும்னு கேட்காதீங்க. நீங்க பயிற்சி பண்ண பண்ண தானா புரிய வரும். செத்து செத்து பழக வேண்டும், செத்து செத்து பழகணும். ஏன் செத்து செத்து பழகணும்னா, இரண்டு மூக்கு வழியாக போகின்ற மூச்சு உள்முகமாக திரும்பி உள் சுவாசமானது ஓட ஆரம்பிக்கும் போது மனிதனால் செய்ய முடியாத, உணர முடியாத பல அதிசயங்களை, பல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். நினைச்சு பார்க்க முடியாத மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்க, மிராக்கிள் எல்லாம் பண்ணுவீங்க. என் சத்துக்கு நானே கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன், நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? பெரிய அறிவாளிகள், அறிவு பெற்ற திறமைசாலிகள் இத்தனை பேர் இருக்கீங்க. என்னோட கடவுள் பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க இருக்கலாம், என்னோட சரணாகதியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க இருக்கலாம், என்னோட கருணையில உயர் இருக்கலாம். அதை எப்படி சொல்ல முடியும்? நான் தான் உயர்ந்தான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது. இருக்கலாம், டப்புன்னு பயிற்சி பண்றீங்க, சீக்கிரம் உங்களுக்கு ஃபயர் ஆகுது, சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகுது, சீக்கிரம் பத்தாம் மாசம் திறக்குன்னா எனக்கு முன்னாடி இறைவனை போய் பார்த்தாலும் பார்த்துடலாம். நீங்க ஆக்க முடியுமா? முடியாதா? அதனால்தான் சொல்கின்றேன், அவரவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா எப்படி இருக்குன்றது நிச்சயமாக தெரியாது. நம்ம வேலை என்ன? பயிற்சி பண்ணணும். ஏன் பயிற்சி பண்ணணும்? வெளி மூச்சா உள் மூச்சா திருப்பணும். வெளி மூச்சா உள் மூச்சா திருப்பும் போது என்ன ஆகும்? சில டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா செத்தெல்லாம் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரம்லாம் உயிர் போகாது. ஒரு 25 சிங்கம், 25 புலியோட சக்தியை உங்களால உணர முடியும். உங்க பிரீத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 25 சிங்கம் என்ன எனர்ஜியில இருக்கும், 25 புலி என்ன எனர்ஜியில இருக்கும். 25 சிங்கம், 25 புலினா எத்தனை? மொத்தம் 50. 50 சிங்கம் புலியோட எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? உங்க நடையே வேற மாதிரி இருக்கும், உங்களோட உணர்தலே வேற மாதிரி இருக்கும், உங்க ஆற்றலே வேற மாதிரி மாறிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி அந்த மூச்சுக்கு உண்டு. அதை நெறிப்படுத்தி சரிப்படுத்தினால் ஒழிய உங்களுக்கு வந்து அந்த மூச்சு வந்து கண்ட்ரோல் நிலைக்கு வராது, அந்த ஆற்றல் நிலைக்கு நீங்கள் போக முடியாது. அதனால் தான் சொல்கின்றேன், உயிரோடு இருக்கும் போதே சமாதியை பழகிவிடுங்கள்.